நான்கு மொழிகளில் தயாராகும் மன்சூர் அலிகானின் படம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பத்திரிகை.com இணையதளத்தின் யூடியூப் சேனல். சத்யராஜ் நடித்த வேலை கிடைச்சிருச்சு படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான நடிகர் மன்சூர் அலிகான் கேப்டன் பிரபாகரன் படத்தின் மூலம் நட்சத்திர அந்தஸ்தை அடைந்தார். அதன் பிறகு எல்லா மொழிகளிலும் 250 படங்களுக்கு மேல் நடித்ததுடன் ஏராளமான படங்களை தயாரித்தும் இயக்கியும் இருக்கிறார். அடுத்ததாக அவரது ராஜ் கெனடி பிலிம்ஸ் பட நிறுவனத்தின் சார்பாக எழுதி இயக்கி தயாரிக்கும் படத்திற்கு கடமான் பாறை என்று பெயரிட்டிருக்காரு. இந்த படத்தில் இளம் கதாநாயகனாக மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் அறிமுகமாகியிருக்காரு. இந்த படத்தில் மன்சூர் அலிகான் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை மாதிரி வாழும் மனிதராக நடிச்சிருக்காரு. கதாநாயகியாக அனுராகவி நடிக்கிறாங்க. இன்னொரு நாயகியாக ஜெனி பெர்னாண்டஸ் நடிக்கிறாங்க. ஒளிப்பதிவு மகேஷ் டி, இசை ரவி வர்மா. படத்தை பத்தி இயக்குனர் மன்சூர் அலிகான் என்ன சொல்லிருக்காருன்னா, இத்திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய நான்கு மொழிகளில் தயாராகி கொண்டிருக்கிறது. கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் கட்டடித்து விட்டு தான் தோன்றித்தனமாக வாழ்வதால் ஏற்படும் பிரச்சனைகள், இன்றைய இளைய சமுதாயத்தின் மனோபாவம், இதை நகைச்சுவையாக பிரதிபலிப்பதுதான் இந்த கடமான் பாறை திரைப்படம். இந்த படம் ரசிகர்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆந்திரா, பாண்டிச்சேரி, சென்னை போன்ற இடங்களில் நடைபெற்றுள்ளது அப்படின்னு மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு. இது போல மேலும் பல செய்திகளை அறிய பத்திரிகை.com யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.